வணக்கம் நண்பர்களே, எதிர்நீச்சல்ல இன்னைக்கு எபிசோட்ல அப்பத்தாவின் கேரக்டரை முடிஞ்சு போன மாதிரி காட்டியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப அப்பத்தாக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு சுவாரஸ்யமான திகிலூட்டும் திருப்பத்தோட காமிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா கேரக்டர் முடிக்கிற மாதிரி. முதல் எபிசோடில் எப்படி வந்ததுன்னா, அப்போ தான் சீரியஸாக இருக்கிற மாதிரியும் ஆஸ்பத்திரி கொண்டு போகிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா. குணசேகரன், ஞானம், கதிர், கரிகாலன் நாலு பேரும் அப்பத்தாவை வேனில் காரில் வச்சுட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போகிற மாதிரி காமிச்சாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அப்பத்தா இல்லை, குணசேகரன் சீனில் இல்லை, கதிர், ஞானம், கரிகாலன் மூணு பேர் மட்டும் ஆற்றுல போய் குளிச்சுட்டு நெத்தியில் விபூதி அடிச்சுட்டு வந்து சோகத்தோடு நிற்கிறாங்க. எல்லாம் பரபரப்பாக கேட்குறாங்க, அப்பத்தாங்க அப்பத்தாங்க அப்பத்தாக்கு என்னாச்சு சொல்லு சொல்லுன்னு சக்தி அவங்க அண்ணன் ஞானத்திட்டையும் கதிர்கிட்டையும் கேட்குறாரு, அப்பத்தாக்கு என்னாச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு. இதில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குணசேகரன் சீனில் வரல, அவர் அப்படியே ராமேஸ்வரத்துக்கு காரியம் செய்ய போயிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அப்பத்தா உண்மையிலே இறந்துட்டாங்களா, அப்படி இறந்துருந்தா யார் கொலை பண்ணியிருப்பா, இல்லை அப்பத்தா தப்பிக்க வைக்கிறதுக்கு ஜீவானந்தம் ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பாரா அப்படின்னு ரெண்டு கோணங்களில் நம்மளை யோசிக்க வைக்கிது. ஒன்று, குணசேகரனை மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கலாம், ஆள் செட்டப் செய்து அப்பத்தாவை இறந்ததாக இவங்களை ஏதாவது பண்ணிவிட்டு நானும் தலைமறைவாக இருக்கேன் அப்படின்ட்டு ஊருக்கு போகிறதாக ராமேஸ்வரம் போகிறதாக தம்பிகளோட சொல்லிவிட்டு அவர் சீன்லேயே வராமல் பின்னாடி இருந்து இயக்குவதாகவும் இருக்கலாம். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் ஜீவானந்தம் கௌதம்கிட்ட சொல்லுவார், பட்டமால் உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த முடிச்சிலேருந்து நம்ம லீட் எடுத்தோம் அப்படின்னா, ஏன் ஜீவானந்தம் அப்பத்தாவை காப்பாற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற கோணத்தில் நம்மளை யோசிக்க வைக்கிது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அப்பத்தா கேரக்டரை முடிக்க முடியாது, இருக்கலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். ஜீவானந்தமே ஆளை செட் பண்ணி, ஏன்னா இவங்க வந்து ஏதோ துப்பாக்கி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போகிறாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் நமக்கு தெரியுது. ஜீவானம் இந்த இடத்துல இவரே அப்பத்தாவை வெளியே எடுத்துட்டு ஏதோ பாம்பு செட் பண்ணி வெடிக்கிற மாதிரி இவங்களுக்கு நம்ப வைக்கிற மாதிரி இப்படி காட்சிப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் தோண வைக்கிது. ஸோ இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எதிர்நீச்சல் ஏற்கனவே டாப்பில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தது, இப்போ இந்த எபிசோடில் சுவாரஸ்யம் பரபரப்பு அதேமாதிரி ஒரு திகிலூட்டும் ஒரு மர்மத்தோடு கொண்டு போயிருக்காங்க அழகாக அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இனி வரக்கூடிய எபிசோடில் கண்டிப்பாக சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் டைரக்டர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதே சுவாரஸ்யத்தோடு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் எதிர்நீச்சல் நம்பர் ஒன்றுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Thanks for watching.